ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷைனீஸ் வேர்ல்ட். போன வீடியோவில் எங்கள் ஊருக்கு ஒரு ட்ராவல் விலாக் போட்டிருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஹிட்டன் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் பற்றி சொல்லலாம் அப்படின்னு. நம்ம ஊரோட பெருமையை நாம் தான் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனுடைய முதல் துவக்கமாக எங்கள் ஊர் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த திரு இருதய ஆண்டவர் ஆலயம் கட்டி 125 வருஷங்கள் ஆகுது. 125 வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான கட்டிடக்கலை மூலமா இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இப்போ வாங்க இதனுடைய வரலாற்றை நம்ம பார்த்துடலாம். நம்மோட தாய்நாடான இந்தியாவில் கிறிஸ்தவத்தை போதிச்சவர் புனித தோமையார். அவரை தொடர்ந்து பல நூற்றாண்டுக்கு பின்னாடி கிபி 1663 தோன்றிய மிஷன் எட்ரேஞ்சர்ஸ் டி பாரிஸ் எம்இபி, அதாவது பாரிஸ் தேவ போதக சபையினரோட அயராத உழைப்பால் உருவானது தான் இந்த அணிலாடி பங்கு. பாண்டி கடலூர் மறைமாவட்டத்தில் ரொம்பவே பழமையான பாரம்பரியம் மிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைஞ்ச பங்கு. இயேசுவோட திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயம் இங்கே இருக்கிறது தான் அணிலாடியோட சிறப்பு. இப்போ வாங்க அணிலாடி பங்கு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். திரு பெரியநாயகம் கம்புரோன் அப்படிங்கிற பணக்காரர் பாண்டிச்சேரி குருசுக்குப்பம்ல வசித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர். அன்னை மரியா மேலே கொண்ட அதீத பக்தியால் வருஷா வருஷம் பாண்டியில் இருந்து நங்காத்தூரில் இருக்கிற மாதா கோவிலுக்கு நடந்து போகிறத வழக்கமாக வச்சுருந்தார். திருப்பயணம் முடிஞ்சு வரும்போது அங்கே நடுவில் வர்ற கிராமங்களில் தங்கி அவங்களோட உரையாட ஆரம்பித்தார். அவர் வருஷா வருஷம் நங்காத்தூருக்கு வந்து போகிற கதையையும் மாதாவோட புதுமைகளையும் சொன்னார். அதை கேட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்த மக்கள்கிட்ட அவங்களோட விருப்பத்தோட கிறிஸ்தவத்தை அறிவிச்சாரு. வருஷங்கள் பல ஓடுச்சு. இந்த பகுதி மக்களோட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட அப்போ இருந்த பாண்டி பிஷப் மேதகு கோதல் அவர்கள், பாண்டி பெட்டிட் செமினரி ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஃபாதர் லிஜோன் அப்படிங்கிறவரை திரு பெரிய நாயகத்தோட இந்த பகுதிக்கு அனுப்பி வச்சாரு. அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல குன்னத்தூர், நல்லாலம், வயலாமூர் பகுதிகளில் நற்செய்தியை அறிவிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே வந்த பல தடைகளால் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்ட அவங்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் தந்து ஆதரித்து ஏற்றுக்கிட்டது பக்கத்திலேயே இருந்த இந்த அணிலாடி மக்கள் தான். அதனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து ஃபாதர் லிஜோன் அணிலாடியோட அறிவிக்கப்படாத பங்கு குருவாகவே ஆயிட்டார். அணிலாடியில் இவ்வளவு பெரிய ஆலயம் வர்றதுக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் ஃபாதர் லிஜோன் மற்றும் திரு பெரிய நாயகம் தான். இந்த சூழலில் ஃபாதர் லிஜோன் அத்திப்பாக்கம் பங்குக்கு மாற்றப்பட்டார். இருந்தாலும் அவரோட விடாமுயற்சியால் நங்காத்தூர்லேயும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் அணிலாடியிலையும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் போதனை பண்ணிட்டு வந்தார். அவரோட அயராத உழைப்பால் 1866 நங்காத்தூர் புதிய பங்கா மாறி அங்கே ஃபாதர் அருள் மரியநாதன் பங்கு குருவாக ஆனார். கிபி 1866 1870 வரைக்கும் அணிலாடி, வயலாமூர், நல்லாலம், பாஞ்சாலம், பெரிய தச்சூர், குன்னத்தூர் இங்கெல்லாம் இருந்து மக்கள் வழிபாட்டுக்கு நங்காத்தூர் பங்குக்கு போனாங்க. அங்கிருந்து கஷ்டப்பட்டு எல்லாரும் நங்காத்தூர் பங்குக்கு போக ஆரம்பித்ததால் அதிக கிறிஸ்தவர்கள் நிறைஞ்ச ஊரான அணிலாடி 1875 புதிய பங்கா உருவாச்சு. இப்போ வாங்க இந்த அணிலாடி பங்கோட அழகான பிரம்மாண்டமான ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிபி 1875 அணிலாடி பங்கு உதயமாச்சு. அங்க முதல் பங்கு குருவா ஃபாதர் புர்காத் 1875 பிப்ரவரி 16 நியமிக்கப்பட்டார். இவரால் தான் திரு இருதய ஆண்டவர் ஆலயம் அணிலாடியில் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. புது ஆலயம் கட்ட இடம் தேர்வு செஞ்சு அதை வாங்கி ஆலயம் கட்ட ஆரம்பித்து அடிக்கல் நாட்டினவர் இவர் தான். கிபி 1892 ஜனவரி 6 ஃபாதர் லூயிஸ் குதேக் அணிலாடியோட துணை குருவாக நியமிக்கப்பட்டார். ஃபாதர் புர்கத் கூட சேர்ந்து திருப்பலி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஊரோட பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுற வேலையிலும் கவனம் செலுத்தினார். இதே வருஷம் ஜூன் 26 ஞாயிற்றுக்கிழமை அணிலாடி ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலய கட்டுமான வேலை துவங்குச்சு. திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தோட அடிக்கல் நாட்டப்பட்ட போது பங்கு தந்தை ஃபாதர் புர்கத் சொன்னார்,
தாவீது அரசர் இறைவனுக்கு கோவில் கட்ட நினைச்சாரு. ஆனா அவருடைய மகன் சாலமோன் அரசரே இறைவனுக்கு கோவில் கட்டி முடிச்சாரு. அதே போல இந்த ஆலய கட்டுமான வேலையை நான் துவங்கி வச்சாலும் அருட்தந்தை குதேக் கட்டி முடிப்பார் அப்படின்னு சொன்னாரு. அதே போல ஃபாதர் குதேக் இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சார். ஃபாதர் குதேக் கிபி 1894 ஆண்டு பங்கு குருவாகி கிபி 1936 ஆண்டு அவருடைய மரணம் வரைக்கும் 42 வருஷம் இந்த அணிலாடி பங்குக்காக அயராது உழைச்சு மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சாரு. இன்னைக்கும் அணிலாடி மக்களோட குடும்பங்களில் ஒருவராக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அருட்தந்தை குதேக்குக்கு அப்புறமா அருட்தந்தை டி மரியநாதலு அவரோட பெரும் முயற்சியால் அணிலாடியோட திரு இருதய ஆண்டவர் ஆலயம் முழுவதுமா சிமெண்ட் பூசு வேலை செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு மின் விளக்குகள் வசதி செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமாக காட்சியளிக்குது. இதே போல இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.